வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் மதுசினி. இலங்கையில் கொரோனா வைரசின் இரண்டாவது அலை ஏற்பட உக்ரைன் பிரஜைகளை காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஸ்மன் கிரியெல்ல குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வந்துள்ள உக்ரைன் பிரஜைகளில் 6 பேர் கொரோனா தொற்றாளர்கள் என கண்டறியப்பட்டுள்ளமை தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், கொரோனா இரண்டாவது அலை ஆரம்பமாக உக்ரைன் பிரஜைகளே காரணம் என்பதை அரசாங்கம் அறிந்து கொண்டும் உலகத்திற்கு தெரிய சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வந்து நாட்டை ஆபத்தில் தள்ளியுள்ளது. உலகத்திற்கு காட்ட அரசாங்கம் செய்யும் இப்படியான வேலைகளால் நாட்டில் வாழும் அப்பாவி மக்களே பாதிக்கப்படுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே நிலைமை தொடர்ந்தால் நமக்கு தெரியாமலேயே கொரோனா வைரசின் புதிய நிலை இலங்கைக்குள் வந்துவிடும். அநியாயமாக நாட்டை ஆபத்தில் தள்ள வேண்டாம் என எதிர்கட்சி என்ற வகையில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாகவும் கிரியெல்ல குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் இறை ஆசிரியையும் மனமகிழ்ச்சியினையும் பாதுகாப்பையும் தரும் ஆண்டாக அமைய வாழ்த்துவதாக யாழ் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் பேனார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், 2020 ஆண்டு அனைவருக்கும் ஒரு துன்பமிக்க ஆண்டாக கடந்து செல்லும் நிலையில் ஈஸ்டர் தின சம்பவங்களாலும் கொரோனா தொற்றாலும் பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது. முடிவில்லாமல் கொரோனா தொற்று நீண்டு கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து வேறு வகை கொரோனா பரவுகிறது என்ற செய்தி பயமூட்டுவதாகவே உள்ளது. இந்த நிலையில் இறைவன் உலக மக்கள் அனைவரையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து இந்த தொற்று நோய் உலகிலிருந்து முற்றாக அகல வேண்டும் என பிரார்த்தியுங்கள். இதேவழி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனையும் அரசியல் கைதிகள் விடயமும் இன்னமும் அரசால் தீர்க்கப்படாமலும் கவனிக்கப்படாமலும் உதாசீனம் செய்யப்பட்டு வருவது வேதனைக்குரியது. அரசியல் தலைவர்களும் சம்பந்தப்பட்டவர்களும் இந்த விடயத்தில் இன்னமும் அதிக கவனம் செலுத்தி அரசை வலியுறுத்தி செயற்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2021 ஆண்டு புதிய ஆண்டு அனைவருக்கும் இறை ஆசிரியையும் மனமகிழ்வையும் பாதுகாப்பையும் தரும் ஆண்டாக அமையட்டும் என இறையாசிர் வேண்டுகின்றோம் என தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் நபர்களுக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட 940 ஆன்டிஜென் பரிசோதனைகளில் 16 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர்களுடன் நெருங்கி பயணித்ததாக கூறப்படும் 195 பேர் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தம் 572 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் கோவிட்-19 வைரஸ் பரவல் அதிகரித்து காணப்படுகின்றமையினால் மேல் மாகாணத்திலிருந்து வெளிச்செல்லும் நபர்களுடாக வெளி பிரதேசங்களிலும் வைரஸ் பரவலடைய வாய்ப்புள்ளது. இதனை தடுப்பதற்காக மேல் மாகாணத்திலிருந்து வெளி பிரதேசங்களுக்கு செல்பவர்களை இலக்கு வைத்து 11 இடங்களில் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 18 முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய இதுவரையில் 11,926 பேருக்கு இவ்வாறு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது 90 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆன்டிஜென் பரிசோதனைகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் 5 வரை முன்னெடுக்கவும் சுகாதார பிரிவினர் எதிர்பார்த்துள்ளனர். நாட்டில் சகல வசதிகளுடன் கூடிய 1000 தேசிய பாடசாலைகளை அமைக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வேலை திட்டத்தின் முதல் பாடசாலையாக சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த கோட்டை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கல்லூரியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன் ஆரம்ப வைபவம் கல்வி அமைச்சர் தலைமையில் கோட்டை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கல்லூரியில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு முழுமையான கல்வியினை வழங்கும் விடயத்தில் கணினி தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், மொழிக்கல்வி உள்ளிட்ட வசதிகள் விருத்தி செய்யப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், நாட்டில் அமைக்கப்படும் புதிய தேசிய பாடசாலைகள் இந்த அனைத்து வசதிகளையும் வழங்கும் என குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் வழிகாட்டுதலின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள 1000 தேசிய பாடசாலைகளை அமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் பல கட்டங்களாக இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்படும். அதேவேளை முதலாம் கட்டத்தில் 123 பாடசாலைகளும் இரண்டாவது கட்டத்தில் 673 பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகளாக அபிவிருத்தி செய்யப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகளில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அது சார்ந்த விடயங்களுக்கு சுகாதார பிரிவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே அனுமதி வழங்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் குறித்த பாடசாலைகளில் எவ்விதமான விளையாட்டுப் போட்டிகளும் இல்லப் போட்டிகளுக்கும் அனுமதி வழங்கப்படாது எனவும், மேல்மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை மேலே திறப்பது குறித்து சுகாதார பிரிவினருடன் கலந்தாலோசித்த பின்னரே தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவட்காடு பகுதியில் நேற்று இனம் காணப்பட்ட மனித உடல் பாகங்களை மீட்கும் பணிகள் நீதிமன்ற அனுமதிக்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தின் பதில் நீதிபதி சுதர்சன் முன்னிலையில் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இடத்தில் தடயவியல் போலீசார் மற்றும் போலீசார் சட்ட வைத்திய அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இணைந்து குறித்த உடற்பாகங்கள் மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த நபருடைய ஒரு கைப்பாகத்தை காணவில்லை என அறிய முடிகின்றது. குறித்த நபர் அணிந்திருந்த நைலோன் சாரம் ஒன்று நிறம் தெரியாத நிலையில் காணப்படுவதோடு அவர் அணிந்திருந்த சிவப்பு மற்றும் நீல நிறம் கலந்த டிஷர்ட் மற்றும் பாதணிகள் காணப்படுகின்றன. குறித்த பொருட்களை கொண்டு குறித்த நபரை அடையாளம் காணக்கூடிய நபர்கள் யாரும் இருந்தால் முள்ளியவளி போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் முள்ளியவளி போலீஸ் பிரிவில் யாரும் காணாமற் போனதாக தம்மிடம் தகவல்கள் இல்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் உடற்பாகங்கள் காணப்பட்ட பகுதியை சூழ பாரிய மரக்கடத்தல் இடம்பெறுவதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் குறித்த உடற்பாகங்கள் மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்களுடையதா என்ற சந்தேகம் வெளிப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மரக்கடத்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்தும் வந்து மரம் அறுக்கும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபடுவதாகவும் அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அவ்வாறு வந்தவர்களில் யாராவது காணாமலாக்கப்பட்டுள்ளார்களா என்ற சந்தேகமும் வலுப்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 149 அதிகரித்துள்ளதுடன் தற்போது 5731 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணிபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் தற்போதைய கொரோனா நிலைமை தொடர்பாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நபர்களில் 26 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள அதேவேளை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகிய சுமார் 2035 குடும்பங்களைச் சேர்ந்த 5731 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு அரசாங்கத்தின் ஊடாக நிதியினை பெற்று தொடர்ச்சியாக 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகள் 2 தடவைகளில் அந்தந்த பிரதேச செயலகத்தின் ஊடாக வழங்கியுள்ளோம். இந்த நிலையில் தொற்று மேலும் பரவாது இருப்பதற்கு மக்களின் அவதானமான செயற்பாடு மிகவும் முக்கியமானது என்பதுடன் சுகாதார பிரிவு மற்றும் சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டல்களை பின்பற்றி பொதுமக்கள் செயற்பட வேண்டியது முக்கியமானது. இதேவேளை அனாவசியமான போக்குவரத்தினை தவிர்த்து தேவையான விடயங்களுக்கு மட்டும் பயணங்களை மேற்கொண்டு பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபைகளில் மணிவண்ணன் நேர்மையாக செயற்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபை என்பவற்றில் மணிவண்ணன் குழு ஆட்சி அமைத்துள்ளமை குறித்து கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் மணிவண்ணன் தரப்பும் திடீரென இணைந்து ஆட்சி அமைத்துள்ளதுடன் அதற்கு வாய்ப்பாக எமது உறுப்பினர் ஒருவர் நடுநிலை வகித்துள்ளார். எமக்கு ஆதரவளிக்குமாறு மணிவண்ணனின் நான் நேரில் கேட்டிருந்தேன். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வாக்களிக்க முடியாதென எனக்கு தெரிவித்திருந்த போதிலும் இப்பொழுது கட்சிக்கு தெரியாமலேயே போட்டியிட்டுள்ளார். புதிய உள்ளூராட்சி தேர்தல் முறையினால் எந்த கட்சியும் தனித்து ஆட்சியமைக்க முடியாத நிலைமைதான் உருவாகியது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒரு தரப்பும் இணங்கி செயற்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். யாழ் மாநகர சபையை இப்பொழுதுதான் முதன்முறையாக நாம் இழக்கவில்லை. தந்தை செல்வா காலத்திலேயே அல்பிரட் துரையப்பா அங்கு வெற்றியடைந்திருக்கின்றார். ஆகவே இது இப்பொழுதுதான் நடந்தது என்று குறிப்பிட முடியாது. ஆனாலும் எமது தரப்பில் ஒருவர் வாக்களித்திருந்தால் சமநிலை அடைந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கவும் வாய்ப்பிருந்திருக்கும் என்றார். கொரோனா வைரஸ் தொற்றினால் காப்பாற்ற முடியாத முஸ்லீம்களின் உடல்கள் தகனம் செய்யப்படுவதற்கு எதிராக இன்று மன்னாரில் அமைதியான முறையில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற குறித்த போராட்டத்தில் சிறுபான்மையின மக்களின் மரணத்திற்கு இறுதி மரியாதை கொடு, எங்களது உடல்களை புதைக்க அனுமதி தாருங்கள், உடல்களை பலாத்காரமாக எரிப்பதை நிறுத்து, எமது நாட்டில் சிறுபான்மை மக்களின் உரிமையினை பறிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் கண்டன போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு ஊர்வலமாக சென்று ஜனாதிபதிக்கு கொடுக்கும் வகையில் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி நந்தினி ஸ்டான்லி டிமேல் அவர்களிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் நகரசபை மற்றும் பிரதேச சபைகளின் தலைவர்கள், உப தலைவர்கள், உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள், பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள்தந்தை எஸ் ஞானபிரகாசம் அடிகளார், மன்னார் பிரஜைகள் குழுவின் உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.